வணக்கம்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லாயிருப்பீங்க. இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சுப்பார்கள். கடவுளுடைய வேதம் சொல்கிறது, ரோமர் 1:17 சொல்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கடல் மேல் இருக்கிற விசுவாசத்தினால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இந்த வெற்றி பெறுவதற்காகத்தான் விசுவாசத்துடைய அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ நம்புகிறோமோ அதை வந்து அறிக்கையாக வாயினால் அறிக்கை செய்யணும்னு சொல்லி. சரி, அறிக்கை செய்வதால் என்ன உண்டாது? ரெண்டு காரியங்கள் பாருங்கள். ஒன்று, நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். எதை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அது சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சாத்தியம் உண்டாகும், நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஏன்னா விசுவாச அறிக்கை என்பது கடவுள் சொன்ன வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொல்றீங்க. அப்படி சொல்லும்போது நிச்சயமாகவே அது உங்களுக்கு கரத்தில் வந்து கிடைக்கும். எதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு அறிக்கை செய்து கொண்டீங்களோ நிச்சயமாக உங்கள் கிட்ட வந்து அது கிடைக்கும், அது வாய்க்கும். ரெண்டாவதாக விசுவாச அறிக்கை என்ன, தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த உலகமே உங்களை வந்து உற்சாகப்படுத்தும், உங்களை கனம் பண்ணும், உங்களுக்கு மதிப்பு கொடுக்கும், மரியாதை கொடுக்கும். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை சில பேர் அங்கீகரிப்பான்னு நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்வது, உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்வது. அப்போ விசுவாச அறிக்கை என்பது தன்னைத்தானே பலப்படுத்தி கொள்வது. நாலு பேர் என்ன உற்சாகப்படுத்துவாங்க, நான் செய்கிற ஊழியங்கள், நான் செய்கிற கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டி இருக்கிறேன், கஷ்டப்பட்டு சபை கட்டி இருக்கிறேன், கஷ்டப்பட்டு ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன், ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறேன். நாலு பேர் உற்சாகப்படுத்துவாங்க, கை தட்டுவாங்க என்று கனவுலையும் பார்க்காதீங்க. இது இந்தியாவில் சாத்தியக்கூறு கிடையாது. காரணம், கற்றுக்கொள்ளாத ஆட்கள்னால. ஆனால் உங்களுடைய உழைப்பை பார்த்து அநேகர் பொறாமப்படுவாங்களே தவிர ஒருவரும் கை தட்டி உங்களை வரவேற்கமா? அப்படி கைத்தட்டி வரவேற்கிற யார் என்றால் அன்பு உள்ளவர்கள் தான். அந்த அன்பு உள்ளவர் யாருன்னா அவர் தான் அறிவு உள்ளவர்கள், நாலேஜ் உள்ளவர், அவர் தான் கற்றுக்கொண்டவர்கள். அதனால இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வந்து நீங்கள் விசுவாச அறிக்கை ஏன் செய்வேன்? ஒன்று, பெற்றுக்கொள்வதற்காக. ரெண்டாவதாக, உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக, உங்களை நீங்கள் தைரியப்படுத்திக் கொள்வதற்காக. அந்த தைரியம் மிகப்பெரிய அவசியம். அடுத்த லெவலுக்கு நேராக நீங்கள் கடந்து போவதற்காக, அடுத்த லெவலுக்கு நேரம் கடந்து போவது என்ன நடக்கிறது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.